இப்பொழுது மேஷ ராசி நண்பர்களுக்கு சோபகிருது புத்தாண்டினுடைய பலன்களை விரிவாக பார்க்கலாம். இந்த காலச்சக்கரத்திற்கு பொருந்தக்கூடிய அத்தனை பலன்களும் மேஷ ராசிக்கு அற்புதமாக அதிகமாக பொருந்தக்கூடிய அதிகமாக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலை. இந்த சோபகிருது ஆண்டில் முதன்மையான ராசியாகவும் இருந்து முதன்மையான நல்ல பலன்களையும் அடையக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏனென்றால் இந்த ஆண்டு இருக்கக்கூடிய மேஜரான வருடக்கோள்கள் சனி கிரகம், ராகு கிரகம், கேது கிரகம், குரு கிரகம். குரு இவர்களுக்கு ஜென்ம ராசியிலேயே வரப்போகிறார். புத்தாண்டு தொடங்கிய தமிழ் புத்தாண்டு முடிந்த ஒரு வாரத்திலேயே குரு பெயர்ச்சி இருக்கிறது. இந்த ஆண்டு பாதிக்கு மேல் 6 மாதத்திற்கு பிறகு ராகு கேது கிரகம் பெயர்ச்சி அடைய இருக்கிறது. முதலில் குரு கிரகத்தினுடைய பிளேஸ்மெண்ட் இவர்களுக்கு ஜென்மத்திலேயே இருக்கக்கூடிய ராகுவுடன் இணைந்து ஒரு அற்புதமான சுபத்தன்மையை அந்த ராசிக்கு கொடுத்து ராகுவினுடைய தொல்லைகளை குறைத்து ரொம்ப அற்புதமான நல்ல பலன்களை கொடுக்க இருக்கிறது. குழந்தை ஸ்தானம் வலுப்பெறுகிறது. நீண்ட நாட்கள் குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு இவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான நல்ல பலன் நடக்கும். திருமண பாகியம் தடைப்பட்டிருந்த நண்பர்களுக்கு திருமணம் கூடி வரக்கூடிய நல்ல நிலை. சில நண்பர்களுக்கு காதலால் திருமணம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நிலை. 9வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை வழி புண்ணியம், தந்தையால் யோகம், இதெல்லாமும் இவங்களுக்கு அற்புதமான நல்ல ஒரு திடீர் தன லாபத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பலன். குருவினால் ஏற்படக்கூடிய அற்புதமான நல்ல பலன்களும் சனி கிரகத்தினுடைய அற்புதமான லாபஸ்தான பிளேஸ்மெண்ட்டும் இவங்களுக்கு நீண்ட நாட்களாக தொழிலில் சிக்கலாக இருந்த நிலையெல்லாம் இவங்களுக்கு மீண்டு வரக்கூடிய அற்புதமான நல்ல நிலை, ரொம்ப ட்ரெமெண்டஸான வெற்றியை தொழில் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு கிரகநிலை அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் சுயதொழில் பண்ணக்கூடியவர்களை விட ஜாபில் இருக்கக்கூடிய மேஷராசி நண்பர்கள் சற்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். 6th ஹவுஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் ஆன் அண்ட் ஆஃப் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ வேலை அப்படின்னு சொல்லக்கூடியது மாற்றம் வேணும் அப்படின்னு நினைத்தால் புது வேலை கிடைத்த பிறகு பழைய வேலையை விடுவது உங்களுக்கு சாதகமான நிலை. 8வீடு சிறிது தொல்லை அடைவதனால் வாகனங்களில் செல்லும் பொழுதும் இரவு நேர பிரயாணங்களிலும் ரொம்ப ரொம்ப நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. பணி என்று சொல்லக்கூடியவர்களுக்கு ஓரளவிற்கு சேஃபான நிலை இருந்தாலும் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும், நீங்கள் அதை டாலரேட் பண்ணிக்கொள்ள வேண்டும். சுய தொழில் பண்ணக்கூடிய மேஷ ராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக கடுமையான உழைப்பு, அலைச்சல்கள் இதை தாண்டி வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நிலை. ஸோ இந்த ஸ்டேஜஸை தாண்டி வரக்கூடிய மனநிலையையும் உடல்நிலையும் மேஷராசி நண்பர்கள் மெயின்டைன் பண்ணிக்கொள்வது அவங்களுடைய இந்த காலகட்டத்திற்கு அவங்களுடைய எனர்ஜி லெவலை சரியாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல உதவியாக இருக்கும். கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் அவங்க நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்வதற்கும் இவங்களுடைய இந்த எனர்ஜி லெவலை மெயின்டைன் பண்ணுவது ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா இதோட எக்ஸாக்ட் மீனிங் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை உபயோகப்படுத்தி கொள்ள முடியாத அளவிற்கு இவங்களுக்கு பணிச்சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பிருக்கிறது. என்னதான் ஜென்மத்தில் குரு வந்துவிட்டாலும் இவர்களுக்கு ஸ்தான பலம் ஜென்மகுருவிற்கு இல்லை அப்படிங்கிறதுனால சனியுடைய பார்வை மேஷத்திற்கு இருந்து கொண்டே இருக்கிறது, அஷ்டமஸ்தானத்திற்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரகிள்ஸ் இதெல்லாம் தாண்டி அற்புதமான வளர்ச்சி இவர்களுக்கு தொழிலில் இருக்கிறது. ஸோ இதையெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுவதற்கு பழகிவிட்டால் ரொம்ப பிரமாதமான ஒரு நல்ல ஒரு ஜாக்பாட் யோகத்தை அடையக்கூடிய அளவிற்கு பொருளாதாரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது மட்டும்தான் மேஷ ராசிக்கு ரொம்ப கவனமான நிலை. திருமண வாழ்வுன்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு, புதிதாக திருமணத்தில் என்டர் ஆகக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு திருமண வாழ்வில் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். என்னதான் குரு கிரகம் மேஷத்தில் வந்து 7ல் இருக்கக்கூடிய கேதுவை கண்ட்ரோல் செய்தாலும் இந்த ஆக்சஸில் இருக்கக்கூடிய ராகு கேது ஒருவருக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகம், ஒருவருக்கு கான்ஃபிடன்ஸ் குறைபாடு இருப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது. குடும்பஸ்தானமும் சற்று ஆன் அண்ட் ஆஃப் ட்ரபிள்ஸை அடையக்கூடிய நிலை. ஓரளவிற்கு ரிலேஷன்ஷிப் வகையில் விட்டு கொடுத்து செல்வது மட்டுமே போதுமான நிலையாக இருக்கும். அதர்வைஸ் இந்த கிறிஸ்பான பலன்கள் அப்படின்னு இந்த சோபகிருது ஆண்டில் மேஷராசிக்கு பார்த்தால் அற்புதமான திருமண பாகியம், குழந்தை பாகியம், தந்தை வழி ஆதாயம், திடீர் தன லாபம், தொழிலில் அற்புதமான லாபம், ரொம்ப பிரமாதமான வளர்ச்சி, நீண்ட நாட்களுக்கு பிறகு இவங்களோட வாழ்க்கை ரொம்ப அற்புதமான மேல் நோக்கிய வளர்ச்சி, 2 படி அல்லது 3 படி உயரக்கூடிய ஒரு நல்ல நிலை.